ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஏன் ஈரான் இன்னும் கூட இஸ்ரேலை தாக்க ஆரம்பிக்கவில்லை? அப்படி ஈரானும் ஹெசபல்லாவும் ஹவுதீஸும் சிரியாவும் ஈராக்கும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேல் அந்த தாக்குதலை எப்படி சமாளிக்கும்? இஸ்ரேலால் பதிலடி கொடுக்க முடியுமா? இஸ்ரேல் இதுவரை எந்த போரிலும் பயன்படுத்தாத லேசர் ஆயுதத்தை ஈரானுக்கும் இந்த பினாமி நாடுகளுக்கும் எதிராக பயன்படுத்துமா? இந்த போர் எப்படி நடக்கும்? இந்த போர் ஒரு மூன்றாம் உலக போராக மாறுமா? ஈரான், லெபனான், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருக்கும் இந்தியர்களுக்கு என்ன நடக்கும்? எல்லாமே அருமையான முக்கியமான அப்டேட்ஸ். இட்ஸ் அ பவர் பேக்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஈரான் இஸ்ரேலை தாக்கப் போவதாக சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆகிவிட்டது. எல்லாருமே சொல்லக்கூடியது போர் வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க எதையுமே காணோமே என்று கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டினை தாக்குவது என்றால் அவ்வளவு சுலபம் கிடையாது. அது மட்டுமல்ல, ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை பிரச்சனையை நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஈரானின் ஏவுகணை பிரச்சனை, ஹமாஸ் பற்றிய புதிய ரகசியங்கள் மற்றும் ரஃபாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சுரங்கப்பாதை, எகிப்து இஸ்ரேலை ஏமாற்றி என்பதற்கான ஆதாரங்கள். இன்னைக்கு காலையில் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு அடியில் லாரிகள் அல்லது ட்ரக் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டனல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்திய எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபாவில் ஒரு மசூதிக்கு அடியில் ட்ரக்குகள் செல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஹமாஸ் சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லா சுரங்கங்களுமே மூடப்பட்டாச்சு அப்படின்னு எகிப்து இஸ்ரேலுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் சொன்னது எவ்வளவு பெரிய பொய் பார்த்தீங்களா? இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரியான இவ்வளவு பெரிய ட்ரக் செல்லக்கூடிய அளவுக்கு டனல் எகிப்து எல்லையிலிருந்து காசாவுக்குள் கனெக்ட் ஆகிறது என்றால் இது மாதிரியான ஒரு பெரிய சுரங்கப்பாதை ஹமாஸ் பல ஆண்டுகளுக்கு போர் செய்ய தேவையான ஆயுதங்களை கொண்டு செல்ல இந்த டனல் எகிப்து எல்லையில் போதுமானது. தற்போது அதை அழிப்பதற்கான எல்லா வேலையும் தொடங்கிவிட்டது. ஆனால் இஸ்ரேல் இதுவரை அழித்த நூற்றுக்கணக்கான டனல்ஸ் அதெல்லாம் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் இது மாதிரியான பெரிய டனல் எகிப்து எல்லையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்படியானால் ஏற்கனவே காசாவுக்குள் பல ஆண்டுகளுக்கான போர் ஆயுதங்கள் சென்று விட்டது அப்படின்னு அர்த்தம். எனவே தற்போது ஹெசபல்லா, ஈரான், ஹவுதி, ஈராக், சிரியா என பல நாடுகளிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதலை எதிர்பார்க்கக்கூடிய இஸ்ரேல், அவர்கள் படை தற்போது அந்த படை வீரர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய காசாவுக்குள் இருந்தும் பெரிய பெரிய தாக்குதலை எதிர்பார்க்க வேண்டும் என்பது தற்போது இந்த போர் இருக்கும் நிலவரத்தில் மிக தாமதமாக இஸ்ரேல் கண்டுபிடித்துள்ள ஒரு ரகசியம். நேற்று கூட தெற்கு காசாவில் இருந்து 30க்கும் அதிகமான ராக்கெட் பராஜ் இஸ்ரேலை தாக்கியுள்ளது. இது ஹமாஸ் செய்த தாக்குதல், இது ரஃபா பகுதியிலிருந்து வந்த தாக்குதல், இது இஸ்ரேல் படை புதியதாக என்டரான ஒரு ரஃபா பகுதியிலிருந்து வந்த தாக்குதல். பொதுவாக இஸ்ரேல் படை காசாவின் புதிய பகுதிகளில் தாக்குதலை தொடங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆங்காங்கே வைத்திருக்கக்கூடிய ராக்கெட் ஆயுதங்களை பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார். அது எப்படின்னு பாருங்க, அவர்கள் ஏற்கனவே காசாவில் எல்லா திசைகளிலும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதால் இஸ்ரேல் ஒவ்வொரு புதிய பகுதிகளிலும் தாக்குதலை ஆரம்பிக்கும் நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸின் அந்த ஆயுதங்களை அழிப்பதற்கு முன்பு எப்படியாவது இஸ்ரேலின் ஏதாவது ஒரு பகுதியை அழிக்க முயற்சி செய்து அந்த ஆயுதங்களை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிலையில் அந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்துவது. அதுதான் நேற்று நடந்திருக்கு. நீங்க எகிப்து நாட்டின் ஒரு வாட்ச் டவர் இந்த பெரிய டனல் பக்கத்திலேயே இருக்கத இந்த படத்தில் நீங்க பார்க்க முடியும். இருந்தாலும் அவர்கள் பல ஆண்டுகளுக்கான ஆயுதங்களை காசாவுக்குள் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எகிப்து என்ன சொல்லுச்சு, எங்கள் எல்லையில் ஹமாஸின் எந்த டனலுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தது. இவ்வளவு பெரிய டனல் கட்டுவதற்கு நிதி உதவி யார் செய்தது என்ற கேள்வியும் தற்போது பெரிய அளவில் எழுந்துள்ளது. கத்தார் போன்ற நாடு அவர்களது பணத்தையும் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பயன்படுத்துவது மிகவும் கேவலமான ஒரு செயல். நம்ம போடுற வெள்ள துணிக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா சொல்லுங்க. இப்ப அடுத்த கேள்வி, ஈரான் ஏன் இன்னும் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கவில்லை? அதுக்கு உண்மையான காரணம் ஈரானின் ஏவுகணை பிரச்சனை, த மிசைல் ப்ராப்ளம். ஹமாஸ் தலைவரை கொன்றதற்கு ஈரான் தாமதமாக பதில் கொடுக்க வேற எந்த காரணமுமே கிடையாது, இருக்கக்கூடாது. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா தீவிரவாத நாடுகளையும் பினாமி நாடுகளையும் ஒன்றாக கோஆர்டினேட் செய்யணும், ஒரு அட்டாக் பிளான் செஞ்சு ப்ளூ பிரிண்ட் போடணும். அது நடந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் செய்தது போலவே ஒரு 300 ட்ரோன்ஸ், பேலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகளை ஏற்கனவே பயன்படுத்தி தாக்கியிருக்கலாம். ஆனால் அதை இன்னும் ஈரான் செய்யவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், ஈரானுக்கு ஏவுகணை லான்ச்சிங் பேட் ப்ராப்ளம் இருக்கு.
பொதுவாக ஏவுகணைகளை ஏவுவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஈரானிடம் கண்டிப்பாக அதிகமான வேறு வேறு விதமான ஆயுதங்கள் இருக்கு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மை உங்க எல்லாருக்குமே தெரியும். 300 அதிகமான ட்ரோன்ஸ், பேலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தாக்கி ஒரே ஒரு நபருக்கு மட்டும் வலது காலில் செருப்பு போட முடியாத அளவுக்கு ஒரு சின்ன காயம். அதுவும் அந்த நபர் இஸ்ரேல் சிட்டிசன் கிடையாது. ஈரானிடம் 3 முக்கியமான ஏவுகணைகள், ஷஹாப் 3, காதர், யமாத், எ சாலிட் ஃபியூவல் பேலிஸ்டிக் மிசைல் கால் கைபார் ஷிகான் அப்படின்னு 3-4 முக்கியமான ஏவுகணைகள் இருக்கு. ஆனால் இந்த வகையான ஏவுகணைகளில் 2000 ஏவுகணைகள் இருந்தாலும் ஈரானின் ஏவுகணைகளின் எண்ணிக்கையில் இருந்துதான் ஈரானின் பிரச்சனை உருவாகும். உங்களிடம் 2000 ஏவுகணைகள் இருந்தாலும் ஒரே நேரத்தில் வெறும் 100 ஏவுகணைகளை மட்டுமே ஏவ முடியும் என்றால் அடுத்தடுத்த தாக்குதலை செய்வதற்கும், முக்கியமாக ரீஃபியூவல் செய்வதற்கு, எரிபொருள் நிரப்புவதற்கும் பல மணி நேரங்கள் எடுக்கும். ஒரு சில ஏவுகணைகளுக்கு ஒரு சில நாட்கள் கூட ஆகலாம். அதனால் தான் ஈரானின் அந்த ஏப்ரல் தாக்குதலில் ஒரு ஸ்வாம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு அடுத்த தாக்குதலை செய்ய முடியவில்லை. நீங்க பொதுவாக இந்த பெரிய நாடுகளை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சைனா போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதிகமான மிசைல் லான்ச்சிங் பேட்ஸ் இருக்கும். நம்பர் 1, அப்படி லான்ச்சிங் பேட் குறைவாக இருக்கும்போது ஏற்கனவே ப்ரீ ரெடிமேடாகவே இந்த கேனிஸ்டர் மாதிரி, பாக்ஸஸ் மாதிரி மிசைலை உள்ள வச்சு லான்ச் பண்றதுக்கு ப்ரீ ரெடிமேடு லான்ச் பேடு வச்சிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆங்காங்கே பெரிய பெரிய குழிகளை தோண்டி அந்த குழிகளையே ஒரு கேனிஸ்டர் மாதிரி பயன்படுத்தி, ஒரு ஷெல் மாதிரி பயன்படுத்தி அதுக்கு உள்ள மிசைல்ஸை வச்சு லான்ச் பண்றது வழக்கம். இது மாதிரியான எந்த வசதிகளுமே ஈரானில் கிடையாது. அவனிடம் 2000 அதிகமான ஏவுகணைகள் இருந்தாலும் ஒரே நேரத்தில் எவ்வளவு ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. இது மாதிரியான ஒரு தாக்குதல் இஸ்ரேலோடு செல்லுபடியாகாது. அதே நிலைதான் தற்போது ஈரானுக்கு. எனவே முதலில் ஈரான் தன்னுடைய டெரர் அலைஸ் பினாமி நாடுகள் எல்லாருமே ஒன்றாக ஒரே நேரத்தில் தாக்குதலை செய்யும் அளவுக்கு அவர்கள் எல்லாருமே தயாராகும் வரை வெயிட் பண்ணுது. சோ As early as Monday அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்றால் இன்று இரவுக்குள் இஸ்ரேலை தாக்க வேண்டும். ஆனால் ஹெஸ்பல்லாவும் ஹவுதியும் சிறிய சிறிய தாக்குதல்களை தொடர்ந்து செய்து இஸ்ரேல் கவனத்தை சிதறடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் ஈரான் இன்னும் கூட தாக்குதலுக்கு தயாராகுது. ஹமாஸ் தலைவர் படுகொலை செய்து 1 ஆகிவிட்டது. ஈரான் வெளிப்படையாக மொத்த உலகுக்கு சொல்லியிருந்த போதும் கூட இன்னும் கூட பதிலடி கொடுக்க முடியவில்லை, தொடங்கவில்லை. ஏற்கனவே ஹானியே ஈரானுக்குள்ளேயே கொல்லப்பட்டது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட். இப்போ உலகம் முழுவதுமாக தம்பட்டம் அடித்த பிறகும் கூட தாக்குதலை தொடங்க முடியாமல் இருப்பது அதைவிட பெரிய அவமானம். ஆனால் இன்னும் அமெரிக்கா, ஜோர்டான், ஒரு சில அரபு நாடுகள் ஈரானின் இந்த பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறாங்க. அமெரிக்க கூட்டணி ஈரானையும் மற்ற பல நாடுகள் வழியாக எச்சரித்து விட்டது. இருந்தாலும் ஈரான் அசையாம இருக்கு. அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை அணிதிரட்டி ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள எதிர்பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, அப்படி ஒரு தாக்குதல் வந்தால் இஸ்ரேலால் தாக்கி பிடிக்க முடியுமா? நீங்க பாருங்க, ஏப்ரல் மாதத்தில் செய்த தாக்குதல் இஸ்ரேல் ராணுவத்தால் இஸ்ரேல் பொதுமக்களுக்கு 8 அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஈரானின் முதல் மிசைல் இடைமறிக்கப்பட்டது, இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது எப்ப தெரியுமா? 2:30. பொதுவாகவே ட்ரோன்ஸ் மெதுவாக பறக்கும், அது உங்களுக்கு தெரியும். எனவே ஈரானின் ட்ரோன் ஆயுதங்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் வந்து சேர மினிமம் 3-4 ஆகும். அவர்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் மட்டுமே ஆல்மோஸ்ட் 15 வரக்கூடும். ஆனால் இஸ்ரேலின் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியும், அந்த 15 இஸ்ரேலுக்கு ரொம்ப அதிகம். அன்னைக்கு அந்த ஏப்ரல் தாக்குதலில் ஈரான் முதலில் ட்ரோன் அனுப்பியது, பிறகு க்ரூஸ் மிசைல்ஸ் அனுப்பியது, அதன் பிறகுதான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பியது. ஆல்மோஸ்ட் 300 ஏவுகணைகள், பட் நோ டேமேஜ் டு இஸ்ரேல். ஆனா அந்த தாக்குதலில் அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் ஆல்மோஸ்ட் 75-100 ஏவுகணைகள் ஜோர்டான், சவுதி மற்றும் அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு அழிக்கப்பட்டது. அதனால்தான் ஒரே ஒருவரின் காலோடு போச்சு. ஆனால் அந்த தாக்குதலில் ஈரான் தாக்குதலை செய்த நேரத்தில் ஹெசபல்லா தாக்கவில்லை. ஆனால் இன்று அல்லது நாளைக்கு வரப்போகும் மிகப்பெரிய தாக்குதல் பல திசைகளில் இருந்து வரும். எனவே இஸ்ரேலின் ஏவுகணை அமைப்பு எல்லாமே ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஹெசபல்லாவின் ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் மிகவும் சீக்கிரமாக இஸ்ரேலை வந்தடையும். எனவே ஈரான், ஹெசபல்லா, ஹவுதி மற்றும் ஈராக்கின் மற்ற பினாமிகள் எல்லாம் ஒரே நேரத்தில் தாக்கினால்
அது மிகவும் சவாலாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் அதற்கும் தயாராக உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 3 மணி நேரத்திற்கு முன்பே இஸ்ரேல் பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த முறை வெறும் 15 நிமிடங்கள் மட்டுமே எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு மிக சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கு. நம்மில் ஒரு சில பேருக்கு தெரிந்தது இஸ்ரேலின் அயன்டோம் மட்டுமே. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு சில ராக்கெட் மற்றும் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இஸ்ரேல் மிகவும் சிறிய ஒரு பகுதி, ஆனால் பல வகையான ஏவுகணைய பாதுகாப்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடு. இஸ்ரேல் இஸ் ப்ரொடெக்டட் பை மல்டி லேயர்ட் டிஃபென்ஸ் அரே விச் இன்க்ளூட்ஸ் தி ஆரோ 2, ஆரோ 3, டேவிட் ஸ்லிங் அண்ட் அயன்டோம் அப்படின்னு பல ஆக்டிவ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடு. இதோடு சேர்த்து இஸ்ரேலின் ஏர்ஃபோர்ஸ் ஈரானின் ஏர்ஃபோர்ஸை விட பல 100 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பினாமி நாடுகளின் ஒரு ட்ரோன் கூட இஸ்ரேலின் ஏர் ஸ்பேஸ் வட்டத்திற்குள் வராத அளவில் இஸ்ரேலின் போர் விமானங்கள் பெரிய பெரிய தாக்குதல்களை செய்ய முடியும். ஆனால் ஈரானும் ஹெசபல்லாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் இராணுவ தளங்களையும் பொதுமக்கள் வாழும் பகுதிகளையும் தாக்கி அழிக்க முயற்சி செய்யும். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி செய்தாலும் அப்படி இருந்தாலும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. அமெரிக்காவின் த ஏஜிஸ் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களில் இருக்கு. இந்த போர் வரலாம் என்று நம்பிய முதல் நாளே அது மாதிரியான 12 போர்க்கப்பல்கள் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக வந்துவிட்டது. எனவே இவ்வளவு பெரிய பாதுகாப்பை தாண்டி ஈரானால் தாக்குதலை செய்ய முடியும். ஆனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்பதுதான் கேள்வி. ஆனால் இஸ்ரேலை பாதுகாப்பது என்ற டிஃபென்ஸ் திட்டத்தை தாண்டி இஸ்ரேலும் இந்த பினாமி நாடுகளை தாக்கினால் என்னவாகும் என்பதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு கேள்வி. இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாருமே காணாமல் போய்விடுவார்கள். அதனால்தான் உலக நாடுகள் லெபனான், ஜோர்டான், ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கும் மக்களை உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணம். ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் மக்களுக்கு ஆபத்து வருமா என்று கேட்டால், இஸ்ரேலில் ஒரு போர் வந்தால் பொதுமக்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த நாடு அப்படித்தான் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களின் வீடுகள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள் போருக்கான ஏற்பாடுகளுடன், முக்கியமாக பாதுகாப்புக்கான ஷெல்டர்ஸ், பங்கர்ஸ் போன்ற வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. அந்த நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கென தனித்தனியான பாதுகாப்புக்கான பங்கர்ஸ் உள்ளது. அது எல்லாமே கடந்த 2 நாட்களாக தயாராக்கப்படுகிறது. பார்க்கலாம் ஈரான் தாக்குதல் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்கலாம். போர் தொடங்குவதற்கு முன்பே ஈரானுக்கு தோல்வி என்று தெரிகிறது. ஆனால் இந்த போர் ஒரு உலக போராக மாறுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் ரஷ்யா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் நேரடியாக மோதாமல் இருக்கும் வரைக்கும் ஒரு உலக போர் தொடங்க. ஆனால் இந்த போர் மிகப்பெரிய ஒரு போராக மாற வாய்ப்புள்ளது. எனவே எல்லாருமே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்தியாவில் இருந்து இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய, முக்கியமாக லெபனன், இஸ்ரேல், ஈரான் இது மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே, இந்திய மக்களுமே உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்திய அரசு திருப்பி திருப்பி செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் கவனிக்காமல் அப்படியே இருப்பாங்க. கடைசியில் இவங்க எல்லாரையும் இவாக்குவேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம அரசுக்கும் நம்ம இராணுவத்திற்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கண்டிப்பாக இந்த போர் தொடங்கினால் மிகப்பெரிய ஒரு போராக முடியும். ஏன்னா இஸ்ரேல் வந்து டிஃபென்சிவ் மெத்தடில் இருக்கிற வரைக்கும் தான், டிஃபென்சிவ் மோடில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு. அவன் தாக்குறானே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சிட்டிசனை கூட அது பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா ஈரானும் சரி, ஹெசபல்லாவும் சரி, லெபனனும் சரி காணாமல் போய்விடும். இத்தனைக்கும் அமெரிக்கா உள்ளே தான் இருக்கும். அமெரிக்கா இல்லை இல்லை நீங்கள் தாக்கக்கூடாது, தடுப்பு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அது இஸ்ரேல் பொதுமக்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கிற வரைக்கும் தான். ஏதாவது ஒரு இடத்துல இஸ்ரேல் பொதுமக்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா இஸ்ரேல் பிளட் இஸ் நாட் தேட் சீப். சரியா, அது ஏற்கனவே கேலண்டும் சொல்லிட்டாரு, நத்தன்யாகவும் சொல்லிட்டாரு. அதனால ஈரான் தாக்க போகுது, ஹெசபல்லா தாக்க போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்க செய்யக்கூடிய தாக்குதல் ஏதாவது ஒரு காமன் சிட்டிசனை இஸ்ரேலில் பாதித்தால் அப்புறம் இந்த ஈரானுக்கும் ஹெசபல்லாவுக்கும் தான் பாதிப்பு. அதை இவங்க இப்போவே புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த போர் தொடங்கும் முன்னாடியே ஈரானும் ஹெசபல்லாக்களும் ஹவுதிக்களும் ஈராக்கும் ஜோர்தானும் சிரியாவும் எல்லாருமே தோற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே
சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் வெரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா பாதுகாப்பாக சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.